ஃப்ரெண்ட்ஸ் செயல் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங் சம்பளமே வந்து பார்த்திங்கனா ரூபாய் வந்து இருக்கும் ஆஃப்டர் ட்ரைனிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்க போது ஒரு லைஃப் செட்டில்டு வேலை வாய்ப்பு தான் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினரமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இங்கேயே சொல்லியிருக்காங்க பருங்க ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்னு சொல்லி எஸ் சிஎஸ்டி ஓபிசி கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் வந்து இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் பொதுப்பிரிவு அதாவது ஜென்ரல் கேட்டகரிய இருந்தாலும் சரி இடபிள்யூஎஸ்ஆர்னாலும் சரி அவங்க அப்ளை பண்ண முடியாது எஸ்சிஎஸ்டி ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு மொத்தமாக ஒரு தொண்ணூற்றிரண்டு வேகன்சியோடு வந்துருக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டகரிக்கு வந்து பாருங்க இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எந்தெந்த இது வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வேகன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் இன்ட்ரூமெண்டேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் இன்ஜினியரிங் ஸோ மைனிங் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி வந்து இங்கே இருக்குது இதில் வந்து ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா வேகன்சி இல்லை அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக ஸோ ஏன்னா வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடாதீங்க இதில் வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்கு எஸ்டி கம்யூனிட்டிக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து வேகன்சி இல்லை அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டியாக இருந்திங்கன்னா அதிகபட்சமாக முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பி பிள்னா உங்களுக்கு ஏஜில் இருந்து டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஓபிசினால் நீங்கள் வந்து பிசி எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து ஓபிசி கே நீங்கள் வருவீங்க ஸோ குவாலிஃபிகேஷனை வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த இன்ஜினியரிங் டிகிரியை வந்து அறுபத்தஞ்சி சதவீதத்தோட நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் இந்த டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இந்த டிசிப்ளில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி தான் மெட்டீரியல் இன்ஜினியரிங்க்க்கும் வந்து பாருங்க மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இஜினியரிங்க்க்கும் வந்து பாருங்கள் எலெக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ பவர் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி வந்து பார்த்தோன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அதில் வந்து பாருங்கள் வெயிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி வந்து இருக்கணும் ஹைட்டு வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ விஷுவலாம் வந்து பார்க்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வெயிட்டு ஹைட்டு மட்டும் வந்து இதில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது அது வந்து சிபிடி மெத்தடில் வந்து நடக்கும் அது எப்போ நடக்கும்னா டென் ஏட்டிவாக வந்து பாருங்கள் ஜான்வரி மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா சென்னை வந்து உங்களுக்கு இருக்குது அதை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சேலமும் கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளியும் கொடுத்துருக்காங்க இந்த மூணு லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு பார்ட்டாக உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போது இரநூறு மார்க் அதில் வந்து பாருங்கள் டொமைன் நாலேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு நூறு மார்க் வந்து இருக்கும் அந்த டொமைன் நாலேஜ் டெஸ்ட்னா வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஓரியன்டாக வந்து பார்த்தினா கொஷின்ஸ் வந்து வரும் உங்கள் சப்ஜெக்ட் ஒரியன்டாக வந்து வரும் அதுக்கப்புறம் பார்ட் டூவில் வந்து பார்த்திங்கனா ஸோ டு டெஸ்ட்டு ரீசனிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜிடி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் இது வந்து ஒன் எய்ட்டி த்ரீ ரேஷியோப்படி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து ட்ரைனிங் பீரியடு மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்போ வந்து உங்களுக்கு சாலரி வந்து பாருங்கள் ஐம்பதாயிரரூபா வந்து தராங்க ஆஃப்டர் நீங்கள் ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அஸ்டன்ட் மேனேஜராக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க இ ஒன் கிரேடாக அப்போ வந்து உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் ஏன்னா வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க பதினாறு லட்ச ரூபா வந்து பர் ஆனவுக்கு வந்து உங்களுக்கு சிடிசி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து இருக்க போது ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த செயலில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கவே மாட்டாங்க ஸோ நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதுனா தான் நீங்கள் உள்ளவே போக முடியும் ஆனால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதில் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா செல் டாட் சிஓ டாட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள் டி எக்ஸைஸ் மேன் டிபார்ட்மெண்டல் கேண்டிட்ஸ்க்கு வந்து இரநூறுபா வந்து ஃபீஸு இதை தவிர்த்து ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா ஏழ்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மூலயம் இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கான ஸ்டெப்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க தேர்ட்டி ஒன் டிசம்பருக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்